நார்மல் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடி பொடியா அரிஞ்சு வச்சிட்டாச்சு ஒரே ஒரு நார்மல் சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியா அரிஞ்சு வச்சிட்டாச்சு இப்ப அடுத்து வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்க சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி குக்கர்ல தண்ணி ஊத்தி பாயில் பண்ணி வச்சிட்டோம் பாயில் பண்ணிட்டு தோலை உரிச்சி வச்சிருக்கோம் பாயில் பண்ணிட்டா வந்து நல்லாவே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால பாயில் பண்ணி உருளைக்கிழங்க வந்து நம்ம மணக்க போறோம் வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து pan அடுப்புல வச்சுக்கலாம் இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு காட்டிக்க மாட்டேன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் கடாய் அடுப்புல வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்பனாதான் டேஸ்டா இருக்கும் தண்ணி தெளிக்காம வறுத்தாதான் செம்மையா இருக்கும் அடுத்து பாருங்க இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டாச்சு அடுத்து கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு அடுத்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம வந்து இஞ்சியையும் பூண்டையும் லைட்டா தட்டி வச்சிருக்கோம் நம்ம அரைக்கிறத விட தட்டினா தான் டேஸ்ட் அதிகம் சோ இப்போ அடுத்து வந்து அத ஆட் பண்ணிரலாம் இறலாம் அடுத்து வந்து வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல வெங்காயத்துக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டு நம்ம வேக வச்சனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க நல்லா கிண்டி விட்டுருலாம் வெங்காயம் கலர் மாறினோடனே தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி பழம் இதே தெரியாமல் நல்லா நசுக்கி விட்டுருங்க மிளகாத்தூள் வேற எந்த தூளும் ஆட் பண்ணாதீங்க வெறும் மிளகாத்தூள் நீங்க அரைச்ச மிளகாத்தூள் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க அதை விட டேஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து வெவிச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணியாச்சு நல்லா கிண்டி விட்டுறலாம் சூப்பரா அப்படியே கலர் மாறி அப்படியே எம்மியா வந்துருச்சு ஸோ உருளைக்கிழங்கு வந்து நீங்க ஒரு டைம் நீங்க இப்படி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இஞ்சி போட்டு நசுக்கி போட்டாலே அது ஒரு தனி ஒரு கறி டேஸ்ட் மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு வந்து கொஸ்டின் மாதிரி கேளுங்க கமெண்டில் அப்படின்னா தான் வந்து நான் கமெண்டுக்கு அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ண முடியும் அடுத்தது வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்டில் ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் குயிக்காக லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இறக்கிக்கோங்க எந்த ஒரு பொரியனாலும் லாஸ்ட்டில் எண்ணெய் விட்டு இறக்கிட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ஸ்ரீ குக்கிங் தமிழ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க தைராய்டுக்கும் லோ ப்ரெஷனுக்கும் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு குயிக்காகவே நான் போடுறேன் சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் தி கமெண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்